ஹலோ மை டியர் தமிழ் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அனுஸ் எவர்கிரீன் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க அனு வந்துட்டேன், நல்லா இருக்கேன். என்னை வந்து ரொம்ப பேர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க, உங்க ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குப்பா, உங்க ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஏதாவது வெரைட்டியா இருந்தா கொஞ்சம் காமிங்க, அது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கேட்குறாங்க. தெலுங்கு வியூவர்ஸும் கேட்குறாங்க, பட் தமிழ் வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து தெலுங்கு தமிழ் ரெண்டு பேருக்குமே புரியும். ஸோ அதனால நான் இன்னைக்கு பண்ண போறேன் இந்த வீடியோவை. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து இதில் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸாக காமிக்க போகிறேன். நான் ஜஸ்ட் ஒரு 6 ட்ரெஸ்ஸஸ் தான் காட்ட போகிறேன், அதிகமாக காட்ட மாட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டு வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லதாக காட்டுறேன். ஓகேவா? இதில் எனக்கு பிடிச்சது இருக்கிறதுல டாப் மோஸ்ட் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்சது தான், பிடிச்சது தான் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் வந்து இதை பார்க்கலாம். இது வந்து கிளாத்துங்க, இது ஆக்சுவலாக கிளாத் பிட் வாங்கிட்டேன் நான். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த க்ரீனு. ஸோ இதுக்கு வந்து நான் எல்போ ஹேண்ட் வச்சுருந்தேன். எல்போ ஹேண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பட்டன் மாடல் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நார்மலாக நான் வந்து 3/4 தான் அதிகமாக போடுவேன், இல்லைனா ஷார்ட் போடுவேன். இது நான் போட்டது இல்லை. ஸோ உடனே ஒன்று நான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் போட்டிருந்தேன், இதை நான் பண்ணிட்டேன். சூப்பராக எனக்கு செட் ஆச்சு. இது இந்த டாப் வந்து நான் கேக் பண்ணியிருக்கேன், மேங்கோ கேக் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகே, செமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச டாப் இது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் இங்கே மட்டும் நமக்கு ஓப்பன் வரும், பட் இது எல்லாமே ஸ்டிச்சு தான் நம்மளுக்கு. ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு ஹூக் வச்சுருந்தேன், ஏன்னா இங்கே வரைக்கும் நம்ம பட்டன்ஸ் வைக்க வேண்டாம், நல்லா இருக்காது அப்படின்ட்டு இங்கே ஜஸ்ட் ஹூக் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சின்ன காலரோட சும்மா சிம்பிளாக பார்த்த உடனே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் வர மாதிரி. இது வந்து நான் எனக்கு பிடிச்ச டாப். ஓகே, இது ஒரு அலோவேரா க்ரீன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து இதே போல தான், அதே போல தான் பிட்ஸ் வாங்கிட்டேன் நான். இன்னும் ஒரு 3-4 பிட்ஸ் டாப்ஸ் இருக்குது, அதை நான் காட்டில் எல்லாமே வேண்டாமே அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு 3 தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இது வந்து இதுவுமே நான் டாப் போட்டிருக்கேன் வீடியோவில், இதுவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த டாப்பு இதுவுமே ஸ்மால் காலர் வச்சுட்டு 3/4 ஹேண்டு, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு 3/4 ஹேண்டு அண்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பட்டன் வச்சா எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இது எனக்கு பிடிச்ச டாப், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாப். இந்த ப்ளூ கலர்னாலே ராயல் ப்ளூ சொல்லுவாங்கள்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதில் வந்து ரெட் கலர் எடுத்துருந்தேன் நான். இது வந்து ரொம்ப செர்ரி ரெட்டும் கிடையாது, ரொம்ப பிரிக் ரெட்டும் கிடையாது, நார்மல் ரெட்டு, ரொம்ப மைல்டான ஒரு ரெட்டு, ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் மைல்டான ஒரு ரெட்டு. இதுக்கு வந்து நான் நெக் நார்மலாக வச்சுருந்தேன், சின்ன நெக்காக வச்சுருந்தேன் ஜஸ்ட்டு. இது எதுக்குன்னா, இது கொஞ்சம் ஷார்ட்டாக தைச்சிருந்தேன். எதுக்குன்னா, இது வந்து நமக்கு பாட்டியாலா பேண்ட்ஸ் இருக்கும்ல, அதுக்கு மேலே நம்ம இது போட்டுக்கலாம். ட்ராவலிங் டைம் அந்த டைமில் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லெகின் அது போடாமல் நம்ம பாட்டியாலா பேண்ட் அப்படி போட்டுருந்து அதுக்கு மேலே. இதுக்கு வந்து நான் பிளாக்ல ஒயிட் ஸ்டார்ஸ் வந்திருக்கோம், பாட்டியாலா பேண்ட்டு அந்த துப்பட்டா இருக்கிறதுக்கு, அதை தான் நான் இதுக்கு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது லாஸ்ட்ல காட்டுறேன் உங்களுக்கு, அது சூப்பர்வான ஒரு டாப்பு. இங்க பாருங்க, இது வந்து ஆக்சுவலா ஒரு சாரி, ஒரு சாரிங்க. இது ஆக்சுவலா இது வந்து சாரி, இது ஹோல் சாரிய நான் இந்த மாதிரி தைக்க சொல்லிட்டேன். எப்படின்னா, ஃப்ராக் மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எங்க அம்மா நிறைய ஃப்ராக் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர வளர எல்லாமே பாவாடையும் சட்டை தாவணியா வாங்கிட்டாங்க. ஸோ ஃப்ராக்கும் பாவாடியை தான் நான் ஜாஸ்தியாக போட்டிருப்பேன், சுடிதார்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ அதை கவர் பண்ணிகிட்டே வரேன். இங்கே பாருங்கள், இதை வந்துட்டு நான், எனக்கு அந்த ஃப்ராக் மாடல் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா இந்த டைப்பில் தான் வாங்குவாங்க. ஸோ இது எனக்கு இந்த இந்த சாரியை பார்த்த உடனே எனக்கு இந்த மாதிரி தைக்கணும்னு தோணிருக்கு. ஸோ இது வந்து ஜிக்ஜாக் வந்திருக்கு, இந்த சாரி ஃபுல்லாகவே நமக்கு ஜிக்ஜாக் வந்திருக்கும். இது வந்து அதோட ப்ளவுஸு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸை நான் இப்படியே இந்த மாதிரி எனக்கு தைக்க சொல்லிட்டேன். ஓகே, சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த இது எவ்வளோ வருமோ அவ்வளோ கோல் வைக்க சொல்லிட்டேன். கோல் அப்படின்னா இப்படி இப்படி ஃபுல்லாக வரும் இல்லையா நம்மளுக்கு, இந்த மாதிரி
நம்ம லேடிஸ்க்கு வந்து கண்ணு ஒரே இடத்துல இருக்காது நமக்கு ஓகே யார் நமக்கு எவ்வளவோ இருக்கும் நம்ம பீர்வா ஓபன் பண்ணா அப்படியே கீழ விழற அளவுக்கு ஃபுல்லா ஏத்தி இருப்போம் பீர்வாக்குள்ள இருந்தாலும் யாராவது ஏதாவது போட்டுருப்போம் ஏய் இது சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நம்ம தோணிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அந்த டைப் தான் நானும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஒருத்தரை பார்த்து அதே போல் நான் நமக்கு செட் ஆகாது சில பேருக்கு செட் ஆகாது சில பேருக்கு ஆகும் எனக்கு ஆக்சுவலாக ஆகாது ஸோ நான் அந்த மாதிரி பார்த்துன்னு கொஞ்சம் நான் கஸ்டமைஸ் பண்ணிப்பேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இது வந்து லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு போட்டிருந்தேன் நான் பர்த்டே ட்ரெஸ் இது என்னோடய லாஸ்ட் இயர் பர்த்டே ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி போட்டிருந்தேன் இது எக்ஸலண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் போட்டாலே ஈவினிங் டைம்ஸ் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்புறம் இதுக்கு வந்து இந்த மாதிரி வைக்க சொல்லிட்டேன் நான் அவங்கள வந்து ஹேங்கிங் மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பெல்ஸ் வச்சுடுங்க அப்படின்னே நான் கேட்டு இது பண்ணேன் எங்கள் டெய்லர் சூப்பராக கழிச்சிருக்காங்க எனக்கு டெய்லர் நான் எப்படி கேட்கணும் அப்படி தைச்சு தராங்க ஆனால் நான் வந்து ரொம்ப ஓவராக போடுறது ஓவராக டீப் நெக்ஸ் அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் லிமிட்டாக நீட்டாக இருக்கணும் நம்ம ட்ரெஸ்ஸிங் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஐயையோ நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது சொல்லிவிட்டு அப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ஸை தொடவே மாட்டேன் அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடும் எனக்கு ஸோ அதனால் சொல்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் ஓகே இந்த மாதிரி நாம் நீட்டாக வச்சுப்போம் நீட்டாக ட்ரெஸ்ஸிங் இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க நம்மளை ட்ரெஸ் பார்க்கும்போதே நம்மளை வந்து ஒரு கணக்கு போட்டுருவாங்க அந்த ட்ரெஸ்ஸிங்கை வச்சு அப்புறம் தான் நம்ம பேசினதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம என்ன ஃபேமிலியிலேருந்து வந்தோம் அது எல்லாமே தெரியும் பழகும்போது தான் தெரியும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ட்ரெஸ்ஸிங் தானே மெயின் நம்மளுக்கு ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும்னு நான் பார்ப்பேன் அவ்வளோதான்ப்பா இது வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு இது ஒரு இதுக்கு வந்து ஒரு ஒரு துப்பட்டா வாங்கிட்டேன் எப்படின்னா ஒர்க்கு துப்பட்டா பிங்க் கலரில் வாங்கிட்டேன் அண்ட் ப்ளூ கலரு லெகின் போட்டிருந்தேன் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இது அப்புறம் இது வந்து இங்கே பாருங்கள் இக்கத் மாடல் தெரியும்ல உங்களுக்கு இக்கத் மாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து காட்டனில் வாங்கினேன் நான் ஆக்சுவலாக இது வந்து காட்டனு இது வந்து சாட்டின் கிளாத்து இது வந்து காட்டனு இது வந்து நான் வாங்கிட்டேன் வாங்கின உடனே எனக்கு லாஸ்ட் பீஸ் இது இன்னும் அவ்வளோதான் இருந்துச்சு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிது ஸோ இதை வந்துட்டு நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் சரி ஓகே இது பார்த்த உடனே நம்ம லாஸ்ட் பிட்டாக இருக்கே கொஞ்சம் லெந்தியாக வந்தது வந்ததை நாம் ஏன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக நம்ம கோல் வைக்காமல் ஓரளவுக்கு இது எவ்வளோ வர முடியுமோ அந்தளவுக்கு வெயுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அந்தளவுக்கு எனக்கு எங்கள் டெய்லர் வச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி எனக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு இங்கே குட்டி 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 ஃப்ரில்ஸாக வச்சாங்க வச்சுட்டு அப்புறம் நான் லெஃப்ட் சைடு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ளூ பட்டன்ஸ் கேட்டிருந்தேன் எப்படின்னா இது லுக்கு சூப்பராக வரும் இது வச்சாலே ஒரு லுக் வரும் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து அவங்க அது என்னமோ சொன்னாங்கப்பா அது பேர் மறந்துட்டேன் நான் இந்த கட் வச்சாங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸுக்குமே அதே தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த கட் வே இப்படி கட் வரும் ஃப்ரண்ட்டில் அப்போ வரும்போது இது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் கரெக்ட் ஃபிட்டிங்காக உட்காந்துக்கும் அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இதுவுமே அவ்வளோதான் ஓகே இதுக்குமே இந்த மாதிரி கட் வந்துருக்கு சூப்பராக இருக்குது இது செட்டிங் அப்படியே உட்காந்தா சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து ஜஸ்ட் நான் பிளெயினாக தான் வச்சுருந்தேன் இங்கே எல்லாம் ஒன்றுமே மாடல்ஸ் வச்சுக்கல இதுவுமே எல்போ ஹேண்டு முட்டு வரைக்காக வச்சுருக்கேன் ஜஸ்ட் இதுக்கு ஒரு ப்ளூ பைப்பிங் கொடுத்துட சொல்லிட்டேன் த்ரூ அவுட்டாக ஓகே நார்மல் பெல்ஸ் தான் வச்சாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டேன் ஆனால் ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதோட ஃபோட்டோவும் நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்றேன் அப்புறம் இந்த ட்ரெஸ்க்கும் நான் லிங்க் பண்ணி விட்றேன் ஓகேவா இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஓகே இது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதை நான் இன்னும் போடலை ஃபஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடலாமே அப்படின்ட்டு இது ஆக்சுவலாக ஒரு சாரி ஓகேவா இது வந்து ஒரு சாரி சேம் சாரியே எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் சாரி பிடிச்சி போச்சு ஸோ சேம் மறுபடியும் இன்னொரு இதே போல் சாரி இன்னொன்று வாங்கிட்டு வந்துட்டேன் அதே ஷாப்பில் ரெண்டு சாரி கிடச்சிருது எனக்கு ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா இதோட ப்ளவுஸு அந்த சாரீ கட்டின்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் சேம் இந்த சாரீ கட்டின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அது தனியாக இருக்குது சாரீ ப்ளவுஸு இது வந்து நான் மறுபடியும் அந்த ப்ளவுஸ்க்கு வாங்கும்போதே அதே இக்கத் மாடல் இங்கே எடுத்தால் பார்த்தீங்களா இதே போல் இக்கத் மாடலில் இந்த கலர் வாங்கிட்டேன் நான் ஸோ இந்த கலர் இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதே போல் தான் இங்கேயும் பாருங்கள் இந்த மாதிரி கட் வச்சாங்க
நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது ஃப்ளோர் டச் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஃப்ளோர் டச் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும், இது எல்லாமே ஃப்ளோர் டச் கிடையாது, இது ரெண்டுமே எனக்கு அவ்வளோ ஃப்ளோர் டச் எல்லாம் பிடிக்காது, ஸோ வேண்டாம்ப்பா அப்படின்னா அவங்க ஒத்துக்கலை. இல்லைங்க நீங்கள் ஏன் சாரியை வேஸ்ட் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது லெனின் சாரீ, இது ஆக்சுவலாக இப்போ வருது இல்லையா லெனின் சாரீ வித் சில்வர் பார்டர், அந்த அந்த கிளாத் தான் இது. சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கட்டினாலும் ட்ரெஸ் போட்டாலும் செம்மையாக இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி அந்த சில்வர் இங்கே பார்டர் கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா, சேம் அதே போல் நமக்கு டூ சைட்ஸ் பார்டர் வரும். இந்த சில்வர் நான் எனக்கு இங்கே இப்படி வரணும்னு சொல்லி கேட்டிருந்தேன், ஸோ அதே போல் நான் எப்படி கேட்டேனோ அதே போல் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஒன் இன்ச் கேப்பில் எனக்கு ஃப்ரில்ஸ் வச்சாங்க, குட்டி குட்டியாக ஃப்ரில்ஸ் வைக்க சொன்னேன் நான், ஸோ இந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்க. நான் இன்னும் இதை போடலை, ஐ எம் பிளானிங் டு வேர் ஃபார் டிசம்பர் 1st ஆர் 31st அந்த மாதிரி போட்டுக்கலாமே அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, போட்டுண்டு உங்களுக்கு வந்து நான் ஏதாவது வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் மறுபடியும். இதை பாருங்கள் இந்த மாதிரி வரும், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, கலரே சூப்பராக இருக்குது. அப்புறம் இதுக்குமே நான் பாருங்கள் இந்த மாதிரி பெல்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2 பெல்ஸ் தான் வச்சாங்க, இதே கிளாத்தில் 2 பெல்ஸ் தான் வச்சாங்க, சூப்பராக தைக்கிறாங்க, சூப்பர் டெய்லரு. ஓகே, எஸ்எல்வி டெய்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருப்பதியில் இருக்காங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யாராவது திருப்பதியில் இருக்கிறவங்க யாராவது வேணும்னா இங்கே தைச்சிக்கோங்க, ப்ளவுசஸும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லா தைப்பாங்க, ரீசனபுளாக தைப்பாங்க, ரொம்பவும் ரேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸை இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுசஸ் கேட்குறாங்க, சாரீஸ் காமிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, முடிஞ்சால் நான் அதையும் பிளான் பண்ணுறேன், நெக்ஸ்ட் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். ஓகேவா, இன்றைக்கி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா, பாய் பாய்.